வெறும் 200 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் தாம்பரத்துலேருந்து அதாவது சென்னையிலேருந்து கும்பகோணம் வந்து சேர்ந்துடலாம். தாம்பரத்துலேருந்து கும்பகோணம் 200 ரூபாங்க. இதே எக்மோர்லேருந்து கும்பகோணம் வரணும்னா 215 ரூபா, எக்மோர்லேருந்து தஞ்சாவூர் போனோம்னா 230 ரூபா. அவ்வளோதான் உங்களுக்கு. இவ்வளோ கம்மி ஃபேரில் நல்லா படுத்துக்கிட்டே சூப்பராக வர்றது நம்மளோட இந்தியன் ரயில்வேஸால் மட்டும்தான் ஆஃபர் பண்ண முடியும். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன், நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அற்புதமான சுத்தமான அமைதியான ஒரு ட்ரெயின் ஜேர்னிங்க நம்ம தமிழ்நாட்டு ட்ரெயினில் போகிறோம். அப்பா எத்தனை மாதம் ஆச்சுன்னு தெரில தமிழ்நாடு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி, ஏன்னா இங்கேருந்து போகிறது எல்லாமே வடக்கு பக்கமாகவே இருக்குது. நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, யோ எத்தனையா வடக்கு ட்ரெயின் போடுவோம், நம்ம ஊர் போடுன்னா நம்ம ஊர் நீங்கள் என் ஊர் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். என் சொந்த ஊர் கும்பகோணத்துக்கு போகிறேன். நானும் சென்னை தான், பட் எங்கள் அப்பா அப்புறம் பப்பாவோட அப்பா அவங்களாம் வந்து கும்பகோணம் சைடு. ஸோ அந்த ஊருக்கு தான் இப்போ நம்ம கிளம்பி போகிறோம். உழவன் எக்ஸ்பிரஸில் 10:55 சும்மா ஜில்லுன்னு ஜங்குன்னு போய் இறங்க வேண்டிதான். வாங்க போய் பார்ப்போம் ட்ரெயின் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணெல்லாம் கொஞ்சம் கலவரமாக தான் இருக்கும், ஏன்னா செரி கோல்டுங்க. இவ்வளோ நேரம் வந்து ஒரு மாதிரி ஸ்னீசிங் அப்படி தான் இருந்துச்சு. கேமரா எடுத்தோன்னே இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. உங்களுக்காக நம்ம தாம்பரத்துலேயே ஏறி இருக்கலாம், பட் உங்களுக்காக அப்படியே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்மோர் வரைக்கும் வந்திருக்கேங்க. தாம்பரத்துலேயே எக்மோர் வந்துட்டு மறுபடியும் இப்போ அதே ரூட்டில் ரிட்டர்ன் போக போகிறோம். எந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிது அப்படின்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க அப்படியே பார்க்குறதுக்கு. எல்லா மெயின் ட்ரெயின்ஸும் கிளம்பிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு ரொம்ப ஃபியூ ட்ரெயின்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதில் தலைவர் ஆக்ஃபோர்ட் இருக்கான், என் உழவன் இருக்கான், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மெங்களூர் போகிற வண்டி இருக்குது. அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு போய் ஏற வேண்டியதான். நம்ம கேட்குதா கேட்குதா கேட்குதா, இதை பற்றி தான் உங்ககிட்ட வந்து நான் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதை பற்றி பேசலாமா? ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஒரு ஆர்டர் வந்துச்சு. நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் அதுக்கு எதிர்க்கிறாங்க. நீங்கள் எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி தெரியாதவங்களுக்கு நம்ம இருக்கும், டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு 4-5 நாள் முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்துச்சுங்க. இன்மேட்டு சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை ஒரு சைலண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ நம்ம கேட்டோம்ல, பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, அந்த மாதிரி அந்த ஒரு சூப்பரான அந்த ஒரு டோன் வந்து இன்மேட்டு சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்காது. அமைதி ரயில்வே ஸ்டேஷன்னா வெறும் போர்டு, அதில் இருக்க டிஸ்பிளே, படிச்சுக்கிறது, ஹெல்ப் சென்டர், இந்த மாதிரி மட்டும்தான் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சிஸ்டம் நீங்கள் வரவேற்பீங்களா இல்லை எதிர்ப்பீங்களா? நம்ம நிறைய பேர் சொல்லலாம் இந்த மாதிரி வந்து கண் பார்வையற்றவர்கள் இவங்களுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க என்ன கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக நாங்கள் ஹெல்ப் சென்டர்ஸ் வச்சுருக்கோம், அது இல்லாமல் பிரெய்லியிலலாம் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம், அதாவது அவங்க படிச்சுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. இன்னொரு விதத்தில் பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பிளைண்டு பர்சன்ஸுக்கு வந்து பிரெய்லியே வந்து யூஸ் பண்ண தெரியாது, அதாவது பிரெய்லி வச்சு படிக்கலாம் தெரியாது அவங்களுக்கு, சொல்கிறத வச்சு தான் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் இதே நம்ம இன்னொரு வழியாக பார்த்தோன்னா இந்த மாதிரி சைலண்ட்டாக அமைதியாக ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு மாதிரி அழகாக தான் இருக்கும், நல்லா வெளிநாட்டிலலாம் இருக்கிற மாதிரி. தெரிலங்க, இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், எதுக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கும் புரியல. பட் எனக்கு ஒரு சின்ன ஹையர் ஸ்டாண்டர்ட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் மேபி ஒரு 5% 55% எனக்கு வந்து சைலண்ட் ரயில்வே ஸ்டேஷன், 45% வந்து இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், படிக்க தெரியாதவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் தரும். அப்போ தான் ரயில்வே ஸ்டேஷன்ற ஒரு நல்ல ஃபீல் வரும். ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊர் சிங்கம் இங்கே நிற்கிறாங்க. உழவன் விரைவு வண்டி, அதிவேக விரைவு வண்டி கிடையாது, வெறும் விரைவு வண்டி மட்டும்தான், சூப்பர் பஸ்லாம் கிடையாதுங்க. ஸோ அப்படியே ஜாலியாக வந்து பொறுமையாக போய் சேர ஒரு அழகான வண்டி. ஃப்ரெண்டில் வாங்க, அப்படியே போயிட்டு இன்ஜினை பார்த்துட்டு நம்மளோட கோச்சுக்கு போகலாம். உங்கள் எத்தனை பேருக்கு இந்த ஃபீல் இருக்கும்? நம்ம ஊர் வண்டியில் ட்ராவல் பண்ணுறதே ஒரு ஸ்பெஷலு, அது இல்லாமல் நம்ம சொந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணுறோன்றது ஒன்றும் ஸ்பெஷலு. அப்படியே ஜாலியாக இருக்குல்ல. உங்களை எத்தனை பேருக்கு சொந்த ஊருக்கு நம்ம ஊர் வண்டியில் அப்படியே ட்ரெயினில் ஜாலியாக போகிறது பிடிக்கும்? உங்கள் மெமரிஸை ஷேர் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட. ஓகே, இல்லை இதை எதிர்பார்க்கல, எங்களுக்கு வேப் செவனா அப்படின்னு தான் இருக்குது. இதுவே வேப் போகிற அந்த மாதிரி நல்லா மொக்க இன்ஜினாக தான் போட்டு விடுவாங்க. அதிசயமாக ராயபாரம் வேப் செவன் கொடுத்துருக்காங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த வண்டிக்கெலாம் ஆக்சுவலாக வேப் செவன் தேவையே இல்லை, ஏன்னா ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஏதோ அதிசயமாக கொடுத்துருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். நானே தான் ரொம்ப தூரம் நடக்க விட்ருவாங்களான்னு பார்த்தேன்னா நம்மளுக்கு எஸ் 18 பெட்டி கடைசியில் பார்த்தா ஜஸ்ட்டு அண்ட்ரி சைடுக்கு பின்னாடி தான் இருக்குது. வாங்க ஏறலாம், 5 நிமிஷம் தான் இருக்குது ட்ரெயின் கிளம்புறதுக்கு. நம்ம ட்ராவல் பண்ணுறது ஒரு சாட்டர்டே நைட்டுங்க. நல்ல ஒரு சீட்டெல்லாம் ஃபுல்லாகி ஒரு ப்ரிட்டி டீசெண்டான ஒரு க்ரௌட் இருக்குது. எந்த ஒரு வேக்கன் சீட்டும் இல்லை, ஒன்று 5 நிமிஷத்தை வண்டி எடுக்க போகிறாங்க. நல்ல ஒரு டீசன்ட் க்ரௌட் தான் அண்ட்ரி சைடு பொறுத்த வரைக்கும். என்ன மாதிரி எத்தனை பேருங்க வாரிசு கோச்சு எதிர்பார்த்தீங்க? ஏன்னா இந்த வண்டிக்கு தான் இந்த வாரிசு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க அந்த லைவரி வண்டி. நம்ம வண்டிக்கு அது அமையலை, நம்மளுக்கு சாதா கோச் தான் கிடச்சிருக்கு. பட் செம்ம க்ளீனாக சூப்பராக இருக்குங்க. வாங்க நம்ம ஊர் வண்டியில் அப்படியே வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போவோம். நல்லா இருக்குதுப்பா. இதுக்கு என்னத்த குறைகிறோன்னு சொன்னால் நம்மளோட வந்து
இதுக்கே வந்து அதெல்லாம் வந்து அடுக்காது. ஏன்னா அவ்வளோ சூப்பரான பளபளப்பான இங்கேயே சோத்தை போட்டு பிளஞ்சு அடிக்கலாம், அந்த அளவுக்கு கிளீனாக அழகாக இருக்கு. சைடெல்லாம் பாருங்களா, ஒரு பழைய பூச்சி மாதிரியா இருக்குது. நீங்கள் வேற லெவலியா, நீங்கள் வேற லெவலியா சதன் ரயில்வேஸ். நம்ம ட்ரெயின் 16865 உழவன் சூப்பர்வாஸ் எக்ஸ்பிரஸ் கிளம்பியாச்சுங்க தஞ்சாவூர் நோக்கி. கரெக்டாக எக்மூர்லேருந்து 10:55 எடுத்து அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு தஞ்சாவூர் போய் சேர்ந்துடும். வழி வந்து மயிலாடுதுறை கும்பகோணம், நம்ம ஊர் வழியாக அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். வண்டி கரெக்டாக 11 ஹால்ட்டுங்க, 7 மணி நேரம் 5 நிமிஷத்தில் நம்ம வந்து 351 கிலோமீட்டர் கவர் பண்ணுவோம். எல்லா வண்டியும் ஐசிஎஃப் கோச்சாக இருக்கிற வரைக்கும் சூப்பராக தாங்க இருக்குது. எப்போ அது எல்ஹெச்பியாக மாறுதோ அப்போ தான் பிரச்சனை. இந்த வண்டியில் 12 ஸ்லீப்பர் கோச் இருக்குங்க, 12 ஸ்லீப்பர் கோச். ஜாலியாக அழகாக நீங்கள் வந்து நைட்டு படுத்துக்கிட்டே போகலாம். இதே இது வந்து எல்ஹெச்பியாக மாறுச்சுன்னா கண்டிப்பாக வந்து 5 இல்லைனா 7 மாற்றிடுவாங்க. நம்மளோட நல்ல இலை இல்லைனா நம்மளோட பொதிகை ரெண்டு ஒன்று தான், பாண்டியன் இதெல்லாம் பண்ணால் மாதிரி இது இப்படியே ஐசிஎஃப் கோச்சாகவே ரன் ஆகிட்டுருக்கோம். நம்ம வேண்டிப்போம் அப்போ தான் ஜாலியாக நம்மளுக்கு ஸ்லீப்பர் கிடைக்கும், இல்லைனா தேவையில்லாமல் ஏசியில் போக வேண்டியதாக இருக்கும். கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் டிலேயில் 11:09 நம்ம வந்து மாம்பழம் சேர்ந்தாச்சுங்க. இந்த மாம்பழம் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது, தியாகராயன் நகர் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது, டி நகர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். ஷாப்பிங் அது இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இங்கே. ரொம்ப சில ட்ரெயின்ஸ் மட்டும்தாங்க கிடைக்கும். ஹலோ, ஹாய். நம்ம ஆளுகளாக ஏகப்பட்ட பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லோரும் கூட அப்படியே ஜாலியாக பேசிட்டு பேசிட்டு நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். நமக்கு லைட்டாக அந்த கூச்சஸ் பாவம் அப்படின்னு வாங்கிக்கல, அது கொஞ்சம் இருக்கும். இந்த பார்த்து பேசிடலாம், நேராக பார்த்து பேசுறதுன்றது அப்படி தான் இருக்கும். சரிங்க மக்களே, என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு சில ட்ரெயின் மட்டும்தாங்க எக்மோர்லேருந்து கிளம்பும் போது மாம்பழத்தில் நிற்கும். உழவன் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதாவது ட்ரெயின் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, எங்கள் ஏரியா தாம்பரத்துக்கு வண்டி போகுது. ஊருக்கு போகிறோம், ஆப்வியஸாக தனியாக போக மாட்டோம், குடும்பத்தாரோட தான் போகிறோம். அப்பா அம்மாலாம் இங்கே தான் ஏறுறாங்க, அவங்கள ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அழகாக வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அவங்க எதுக்கு தேவையில்லாமல் எக்மூர் கலையணும், நம்ம தான் போகணும், அவங்க வர தேவையில்ல. ஸோ அவங்க அப்படியே ஜாலியாக ஏறிப்பாங்க. வாங்க தாம்பரத்துக்கு உள்ளார போயிட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அர்லியாகவே போகிற மாதிரி தெரியுது. உள்ளே எத்தனை மணிக்கு போகிறோன்னு பார்ப்போம். இங்கே உங்களுக்கு ப்ரிட்டி டீசெண்டான அன்ட்ரிசர்வ்ட் கூட்டம் நிற்கிதுங்க. ஸோ வந்து சீட்டு கிட்டலாம் கிடைக்க வாய்ப்பில்லை தாம்பரத்துலேயும் ஏறி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா. நின்றுட்டு போகிறதா இருந்தால் இங்கே நீங்கள் ஏறலாம், பிரச்சனையே இல்லாமல். அப்படியே இருக்கு இருக்கு அறி 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 உள்ளே கரெக்டாக வந்துட்டோம். என்ன நிற்கிறது தான் டைம் ஆயிடுச்சு, ஒரு 2 நிமிஷம் டிலே அவ்வளோதான். எவ்வளோ பேர் ஏறுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே தாம்பரத்தில் நீங்கள் கவலையே போட வேணாங்க, டைமிங்லாம் பிரச்சனை கிடையாது, எல்லாம் ஏறின பிறந்த வண்டி எடுப்பாங்க, பொறுமையாக ஏறட்டும். ஏறு 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 பட்டு பட்டு ஏறு. ஆனால் நம்ம ஆளுகிட்ட ஸ்பெஷாலிட்டி அங்கே இங்கே ஒரு காலியாக இருக்குது, இங்கே வர மாட்டாங்க, அங்கே தான் ஏறும் நட முடிப்பாங்க. வாங்க மக்களே, நம்ம போயிட்டு செட்டில் ஆகிடுவோம். நேராக கொஞ்ச நேரம் கழித்து வீடியோ கண்டி பண்ணுவோம், எல்லாம் செட்டில் பண்ணிட்டு. டாய்லெட்ஸோட கிளென்லினஸ் மட்டும் பாருங்களேன், கீழே தண்ணி கூட சிந்தலைங்க, அந்த அளவுக்கு பியூராக செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம திருச்சி மெயின்டெனன்ஸுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக திருச்சி மெயின்டெனன்ஸ் வண்டியெலாம் தரமாக இருக்குது. திருநெல்வேலி மெயின்டெனன்ஸ், தென்காசி மெயின்டெனன்ஸ் எல்லாமே சூப்பர் தான், பட் இருந்தாலும் திருச்சி மெயின்டெனன்ஸுன்றது ஒரு வேற மாதிரி தாங்க இருக்குது. சூப்பராக பண்ணுறீங்கப்பா. நம்ம கோச்சு டிடி வேற பயங்கர சிட்டாக இருக்காருங்க, கட்டன்றதை திருக்கி விட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லாம் வந்த நேரம் கூட இல்லைங்க, எல்லாம் படுத்து செட்டில் ஆகி லைட்டாக போட்டு தூங்கவே போயிட்டாங்க. என்ன ஃபாஸ்ட்டாக இருக்காங்க பாயப்பா, எல்லோரும் லைட் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்படிடுவோமா, டன். அந்த ஸ்விட்ச் ஆப்ரேட் பண்ணது ஒரு சம ஃபீல் இருந்துச்சுல, நல்லா அந்த பழங்காலத்து ஏற்றி இருக்கிற ஸ்விட்ச்சு. கீழே சார்ஜிங் சாக்கெட்லாம் இருக்குது, அதெல்லாம் நார்மல் ஸ்விட்ச் டைப் தான். பட் இருந்தாலும் இந்த லைட் கண்ட்ரோல், ஃபேன் கண்ட்ரோல் ஸ்விட்ச்லாம் செம்ம அழகாக இருக்குது. செக்கல் பட்டு வந்துருக்கோம். இந்த உழவன் எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் இல்லை, நம்மளுக்கு நிறைய மெமரிஸ் இருக்குங்க. இதெல்லாம் நம்மளுக்கு டவுன் பஸ் மாதிரி, வருஷத்துக்கு எத்தனை தடவை போவான்னு கணக்கே இல்லை. 5-6 தடவைக்கு மேலே அழகாக ஏறி போயிடும். பிரேக் வேற மாதிரி போடுறாங்க, வாங்க வெளில போய் பார்த்துருவோம். கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் டிலேயில் ஷார்ப்பாக 12 மணிக்கு நம்ம செங்கல்பட்டு வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இதுக்கப்புறம் நம்ம வண்டிக்கு ஒரு 102 கிலோமீட்டருக்கு நான்ஸ்டாப் ரன்னு, நேராக வந்து விழுப்புரம் தான். நடுவில் வந்து மேல்மருவத்தூர் திண்டிவனம் எங்கேயும் ஸ்டாப் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம அழகாக பண்ருட்டி டைவர்ஷன் எடுத்து அழகாக வந்து கடலூர் நோக்கி, கும்போணத்தை நோக்கி போக வேண்டியதான். அதனால் நம்ம அப்படியே இங்கே கட் பண்ணுறோம். நடுவில் ஒரு சின்ன பிரேக்கு அஜயோட கண்ணுக்காக. ஓகே, குட் நைட், பாய். அம்மாடி, இந்த அளவுக்கு ஸ்டிட்டு டிடிஆர்லாம் இருந்தால் ஒருவையே வர முடியாதுங்க. இன்னமும் வந்து கட்டன் ரைட்டாக இருக்காரு, ஃபைனு கட்டு இல்லைனா கீழே இறங்கு. கோரிக்கை அதெல்லாம் எதுவும் கிடையாது. போப்பா போப்பா, வேற மாதிரி வேற மாதிரி.
என் தலைவனுக்கே நான் ஓட்டு போடுறேன்டா. இந்த மாதிரி டிடிஆர் மட்டும் எல்லா ட்ரெயின்லையும் ஓட்டினாங்கன்னா பக்காவாக இருக்கும். சூப்பராக பண்ணுறாரு தலைவன். சதர்ன் ரயில்வேஸ் டிடிஆர்னா சும்மாவா? ஃபைனலி ஒரு நல்ல கூட்டத்தை இறக்கி விட்டுட்டு சிதம்பரத்துலேருந்து நம்ம கிளம்பிட்டோம் மக்களே. ஒரு 7 நிமிஷம் டிலேயில் சிதம்பரம் வந்து சேர்ந்துருக்கோம் நம்ம. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஜேர்னியை. விழுப்புரத்துலேருந்து சிதம்பரம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 85 கிலோமீட்டர் தாங்க. ஆனால் அதுக்கு கிராசிங் டைம் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. எதுக்கியா அப்படின்னு தானே பார்க்குறீங்க, மேட்டர் இருக்குது. இந்த விழுப்புரத்துலேருந்து ஐ திங்க் தஞ்சாவூர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சிங்கிள் ட்ராக் தாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு வண்டி வந்து நின்று தான் அடுத்த வண்டிக்கு வழி விடணும். அந்த நிற்கிற வண்டி தான் நம்போ. ஸோ எல்லா ஸ்டாப்புகளையும் நின்று எல்லா வண்டியும் கிராஸ் பண்ணோம். அதாவது ஆப்போசிட் டைரெக்ஷனில் வர்றது புழவன், அப்புறம் மண்ணை, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எல்லா வண்டியும் கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போக முடியும். ஸோ அதனால தான் நம்ம 85 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. சிதம்பரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து தனிகாட்டு ராஜா, வெறும் நம்மளுக்கு திருச்செந்தூர் கிராசிங். ஸோ அதனால் நம்ம இதுக்கப்புறம் ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்த ஸ்டாப்பிங் நம்மளுக்கு வந்து மயிலாடுதுறை தாங்க. பட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட அந்த சோழன் எக்ஸ்பிரஸ் வீடியோ. இந்த ரூட் வந்து பகலில் ட்ரை பண்ண வேண்டிய ரூட்டுங்க. செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும், கம்ப்ளீட் ஸ்ட்ரிட்ச்மே. ஸோ ஒரு தடவை கண்டிப்பாக இந்த ரூட்டை நீங்கள் வந்து பகலில் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்மளோட மெயின் லைன் ரூட்டை. இந்த வண்டிக்கு ஏகப்பட்ட முக்கியமான ஸ்டாப்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணுற மாதிரி டைம் டேபிள் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பாதிரி புலியூர், கடலூர் போர்ட்டு, அதுக்கப்புறம் சீர்காழி அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அன்டயத்து இந்த ட்ரெயின் வரதுனால அங்கெல்லாம் நிற்காமல் போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது ஆன்சர் தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக நம்ம ஒரு 22 நிமிஷம் டிலேயில் மாயவரம் வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஏன்னா மாயவரம்ன்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா மயிலாடுதுறையோட 100 பேர் தாங்க மாயவரம். ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க மாயவரம் கும்பகோணம் நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாயவரம் தான் இது. 22 நிமிஷம் டிலே, 4:35 வந்து ரீச் ஆகிட்டோம். நல்லா வந்து இது வண்டி எதுக்காக வெளில நிப்பாட்டி போட்டாங்கன்னே தெரில, நிப்பாட்டி அழகாக டிலே ஆக்கி விட்டாங்க. கம் லெட்ஸ் கண்டினியூ தி ஜர்னி. இந்த மயிலாடுதுறையே உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் மக்களே. காவேரி கடைசியாக வந்து கடலில் போய் கலக்கிற இடம் பூம்புகார். அந்த பூம்புகார் இந்த மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. எப்படி மயிலாடுதுறையை பற்றி நல்லா ஸ்கோர் பண்ணோமா? மயிலாடுதுறை மக்களே இதுக்காகவே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும். ஓகே, ஜென்ரலாகவே சோழ தேசம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அடையாளம் அந்த ஊர் கோவிலாக தாங்க இருக்கும். தஞ்சாவூருக்கு பெரிய கோவில், கும்பகோணத்தில் ஏகப்பட்ட கோவில், அதே மாதிரி இந்த மயிலாடுதுறையிலையும் உங்களுக்கு வந்து ஒரு சிவன் கோவில் பயங்கர ஃபேமஸ் ஆங்க. நாங்கள் கோவிலுக்காகவே வந்து பேர் பெற்றவங்க தான் இந்த சோழ தேசம். ஃபைனலாக நம்ம வண்டி வந்து மயிலாடுதுறை ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. எஸ், இது ஒரு முக்கியமான ஜங்ஷன். இங்கே ரூட் வந்து ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து நம்ம போக போகிற கும்பகோணம் தஞ்சாவூர் ரூட்டு, ஒன்று வந்து நீடாமங்கலம், அதுக்கப்புறம் வந்து திருவாரூர் மன்னார்குடி போகிற ரூட்டு. ஸோ அப்படியே வந்து நீங்கள் அப்படி போனீங்கன்னா அந்த பக்கம் போயிடுவீங்க, இப்படி வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துடுவீங்க. நீங்கள் கும்பகோணம் போயிட்டு பஸ்ஸில் போக கூட நீங்கள் வந்து மன்னார்குடி போகலாம், எப்படி வேணால் போய்க்கோங்கப்பா. ஆக மொத்தம் இதெல்லாம் வந்து சூப்பரான ஒரே ஏரியா தான். நம்ம குத்தாலத்துலேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோங்க. இது வந்து உங்களுக்கு தென்காசியில் இருக்க குற்றாலம் கிடையாது, தஞ்சாவூரில் இருக்க குத்தாலம் WT. ஓகேவா? ஏன்னா இங்கே நேம் போர்ட்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து குற்றாலம் குற்றாலம் போட்டிருப்பாங்க. தட் இஸ் நாட் குற்றாலம், தட் இஸ் குத்தாலம். ஓகே, அழகான ஒரு ஊர் மக்களே. இன்னும் ஒரே ஒரு ஸ்டாப்பிங் மட்டும்தான், ஆடுதுறை. அதை தாண்டிட்டோன்னா நேராக போயிட்டே இருக்க வேண்டியது கும்பகோணத்தை நோக்கி. இல்லைன்னா ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுதுறையில் நம்மளுக்காக ஒரு பயவில் வெயிட்டிங் க்ராஸ் பண்ணுறதுக்கு, திருச்செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். மிச்சம் எந்த வண்டி லேட்டாக போனாலுமே ஒரு மாதிரி இதுவாக இருக்குங்க. பட் உழவன் மட்டும் லேட்டாக போனால் ஒரு பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவன் ஆல்ரெடி ரொம்ப சீக்கிரம் போய் இறக்கி விடுறான். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில், அதாவது 2013 இந்த வண்டி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அப்போலாம் சூப்பர் டைமிங்கில் உழவன் ஓடிந்தது. நைட்டு சுமார் ஒரு 12 மணி வாக்கில் சென்னையிலேருந்து எடுத்து இங்கே காலைல ஒரு 6:50 7 மணி வாக்கில் வந்து சேருவான் லேட்டு கிட்டலாம் சேர்த்து. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு இந்த மைசூர் மயிலாடுதுறை அந்த கிராசிங்லாம் இருக்குமா. அழகாக விடிஞ்ச அப்புறம் ஒரு சன்ரைஸ் பார்த்துக்கிட்டே அந்த வயல்வெளியில் சூப்பராக ஜர்னி பண்ணிட்டு போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி தான் உங்களுக்கு டைம் டேபிள் ரிவைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு இருந்து நடுசாமத்தையே கூட இங்கே இறக்கி விட்டு என்னலே அப்படின்னு ஆக்கி விட்டுட்டான். ஸோ இப்போ சன்ரைஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படின்னு ஆகிப்போச்சு. நீங்கள் யார் வந்து அந்த ஸ்டார்டிங் விண்டேஜ் உழவனை மிஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக நிறைய பேர் போயிருப்பீங்க அந்த காலத்துலேருந்துன்னு சொல்லிட்டு. ஐ எம் மிஸ்ஸிங் தட் சன்ரைஸ் ஃப்ரம் ட்ரெயின், வாட் டு டூ.
ஒன்றும் பண்ண முடியாது. இவனாச்சு பரவாயில்லைங்க, அஞ்சு மணி வகையில் தான் கும்பகோணம் வந்து இறக்கி விட்றான். இவன் அண்ணன் இருக்கான், அதாவது தஞ்சாவூர்ல சென்னை போகிற வண்டி, அவன்லாம் தாம்பரத்துக்கு மூணு மூன்றரைக்கெல்லாம் போய் இறக்கி விட்ருவான். இல்லை என்னலே அப்படின்னு தான் இருக்கும். ஃபைனலாக நம்ம வந்து ஆடுதல் ரீச் ஆகிட்டோம். குழந்தை பாவங்க கிட்டத்தட்ட 10-15 நிமிஷமாக நம்மளுக்காக நின்றுட்டு இருக்கு. லோக்கோ பயணத்தில் கீழே இறங்கிட்டார். பாட்டி சிசிஆர் அப்படின்னு தான் இருக்குது. இதுதான் நம்மளோட அழகான திருச்செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஒரு 27 நிமிஷம் டிலேயோட நம்மளோட ஆடுதுறை விட்டு கிளம்புறோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்தது வந்து மயிலாடுதுறை, அப்படியே அதில் பாதி கட் பண்ணுங்கள். ஆடுதுறையிலேருந்து கிளம்புறோம். மணி வந்து 5:07 இங்கே ஜஸ்ட்டு 11 கிலோமீட்டர் தான், அடுத்த ஸ்டாப் கும்பகோணம் தான். வாங்க அப்படியே போய் இறங்கிடுவோம். அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி வந்து பெருசாக நம்மளுக்கு சன்ரைஸ் அதுக்கெலாம் வந்து வாய்ப்பு கிடைக்கலப்பா, என்னங்க போங்க அப்படின்னு தான் இருக்குது. வண்டியே ஒரு மணி நேரம் லேட்டாக போனால் என்னவா, யாருக்கு என்ன வந்து நட்டமாக போயிட போகுது? அழகாக சன்ரைஸ் பார்த்துட்டு பொறுமையாக ஜாலியாக போகலாம்ல. அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இறங்குறது. அப்படியே வந்து ட்ரெயின் பாதி ஸ்ட்ரென்த் குறைஞ்சிடும் நம்ம ஏரியா வந்துச்சுன்னா. தூங்குறதுக்காக மட்டும்தான் நீங்கள் ட்ரெயினில் வரீங்கன்னா இந்த ட்ரெயின் உங்களுக்கு பெரிய ஸ்லிப் கீழாக இருக்காதுங்க. நைட் அழகாக 11 மணிக்கு படுத்து காலையில் 5 மணி வாக்கில் தான் எழுதணும். ஸோ அதனால் பெரிய பிரச்சனை இருக்காது. பட் நம்மளை மாதிரி ஆளுங்க புலப்போட்டுறவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இது ஒரு ஸ்லிப் கீழாக இருக்கும். சீக்கிரமாக போய் இறங்குறோம்ல, சிம்பிள். வந்துருச்சு மக்களே, நம்ம ஏரியா வாங்க அப்படியே போய் இறங்குவோம். இங்கே வந்தால் தூங்குறவங்க ஒன்று தூங்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் நம்ம வந்து லைட்டை பட்டுன்னு ஆஃப் பண்ணிடுறோம், எல்லாம் அவங்களை டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். எவ்வளவு பெரிய கியூ, தட்டுப்பட்டு இறங்குங்கப்பா, கீழே போவோம். பாய், சி யூ. வந்து சேர்ந்தாச்சு மக்களே எங்கள் ஊருக்கு. இங்கேன்னு மட்டும் இல்லைங்க, இந்த திருச்சி ஜோனில் இருக்குது எல்லா ரயில்வே ஸ்டேஷனுமே இந்த மாதிரி நல்லா பளபளப்பளப்பளன்னு நல்லா அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக இருக்கும். மெயினாக இந்த கலர் கலர் நம்பர் பிளேட்டு தான், அதாவது அந்த போர்டெலாம் போடுறாங்க பார்த்தீங்களா, செம க்யூட்டாக சூப்பராக எல்லாம் பட்டாக பார்த்தோன்னே புரிகிற மாதிரி இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட்டு கும்பகோணம் உங்களை அன்புடன் வரவே இருக்கிறதுல ஆரம்பித்து எல்லாமே பக்காவாக பண்ணுவாங்க மக்களே. வாங்க அப்படியே வெளில போவோம், விடிக்கிட்டோம். நம்ம ட்ரெயின் தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூருக்கு ஆல்மோஸ்ட் கரெக்டேத்துக்கு போக அணைக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா 6 மணிக்கு தான், ஒன்றும் டிஸ்டன்ஸ் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ அழகாக போய் சேர்ந்துருவான். இந்த வண்டி தஞ்சாவூர் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அன்ரிசர்வ்டு பேசஞ்சராக வந்து திருச்சி போயிடும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ்க்காக. தஞ்சாவூரில் அந்த ஃபெசிலிட்டிலாம் இருக்காது. ஸோ அவங்க திருச்சி போயிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் அதே மாதிரி ஒரு பேசஞ்சர் சர்வீஸ் அடித்து தஞ்சாவூர் வந்து அங்கேருந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு சென்னை போய் அங்கேருந்து அனந்தபுரியா மாதிரி கிளம்பும். ட்ராக் ஷேரிங் அனந்தபுரிக்கு தானே இதுக்கு. ஸோ வாங்க நம்ம அப்படியே வெளில போகலாம். ஒன்று ஒன்றும் வந்து ரயில்வேஸ் பிளான் பண்ணி செய்கிறது இருக்குது பார்த்தீங்களா. மக்களும் கனெக்டிவிட்டியாக இருக்கும், அவங்களுக்கும் ஒரு இடத்த வச்சு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குங்க. ஒன்று ஒன்றும் அப்படியே ரசித்து பார்த்தீங்கன்னா, நவகிரக கோவில் சேவிக்கிறது, ஏகப்பட்ட கோவில் சேவிக்கிறது, ராகு தேசம் கேது தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் வர வேண்டியது இந்த கும்பகோணம் தாங்க. இதை சுற்றி 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 தான் உங்களுக்கு எல்லா கோவிலும் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே தங்க போகிறதுல அப்படின்னா, இங்கே வெயிட்டிங் ஹால் நல்லா சூப்பர் க்ளீனாகவே இருக்கும். அங்கேயே நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே வெளில பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் ஏறி போய்க்கலாம். எந்த விதமான ஒரு சின்ன இன்கன்வீனியன்ஸ் கூட இருக்காது இந்த ரயில்வே ஸ்டேஷனில். ரிட்டையரிங் ரூம் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாதுங்க, வேணால் வெறும் செக் பண்ணி சொல்கிறேன். பட் வெயிட்டிங் ஹாலே போதும் உங்களுக்கு, நல்லா க்ளீனாக சூப்பராக இருக்கும். இங்கே கூட ஒரு பார்ட்டி வந்திருக்காங்க போல இருக்குது, கோயில் வந்து போய் சேவிக்கிறதுக்கு. வண்டி விட்டு இறங்கின மொத்த கூட்டமும் இங்கே காப்பி அடிக்க இங்கே தான் ஓரம் கட்டியிருக்க போல இருக்குது. எல்லோரும் இங்கே வந்து காஃபி பால் சாப்பிட்டுட்டு தான் இங்கேருந்து கிளம்புறாங்க பார்த்தீங்களா. ஃபுல் க்ரௌடு இங்கே தான் இருக்குது. காலங்காத்தால 5 மணிக்கு பின்னாடி வந்து வடை பொங்கல் பிஸ்னஸ் போயிட்டுருக்குங்க. பொங்கல் அவ்வளோ பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. நான் இங்கே வந்து ஏற்கனவே நம்ம சாப்பிட்ருக்கோம் இந்த தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து சாம்பார் சாதம்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். 20 ரூபா தான் பேக்கெட்னே சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சோழனில் போகிறதா இருந்தால் இங்கெல்லாம் வாங்கிட்டு போகலாம் இங்கே, அதுக்கப்புறம் அங்கேன்னு சொல்லிட்டு. நல்லா டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டிப்பா, சூப்பராகவே இருக்கும். அம்மா அப்பா வந்து உங்களுக்கு டீ காஃபி குடிச்சிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வெளில போய்ட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். பின்னாடி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதாங்க ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸாக. அங்கேயே ஆட்டோ வசதி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அப்படியே நீங்கள் ஒரு 2 அடி பொடி நடையாக நடந்து வந்தீங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அழகாக வந்து எல்லா ஊருக்கும் அங்கேருந்து பஸ் போகும். திருநாகேஸ்வரம், அதாவது இந்த ராகு கேது அதுக்கெலாம் வருவாங்களே, ஸோ அதுக்கு போகணுன்னா திருநாகேஸ்வரம் போகிறதுக்கு பஸ் வரும், உப்பிலைப்பன்கோயில் பஸ் வரும், எல்லா ஊர் பஸ்ஸும் வரும். அப்படியே இன்னொரு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா ஃபுல் பஸ் ஸ்டாண்டே இருக்கும். அதாவது எல்லா ஊருக்கும் போகிற பஸ் அங்கேருந்து கிளம்பும். அங்கேருந்து கிளம்பி இந்த வழியாக தான் உங்களுக்கு போய் ஆகணும். எத்தனையோ ட்ரெயின் உங்களுக்கு கும்பகோணம் வந்தாலும் உழவன் மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிடையவே கிடையாதுங்க. அழகாக லாஸ்ட்டாக எடுத்து பக்காவும் உங்களை கூட சேர்த்துருவான். மார்னிங்கில் போனோன்னா சோழன் மேலே பெஸ்ட்டு கிடையாது. ராமேஸ்வரம் அது இதெல்லாம் என்ன தான் இந்த ஊர் வழியாக போனாலுமே அதெல்லாம் அன்டைமில் போகிற வண்டி. நம்மளுக்கு உழவன் தான் ஆல்வேஸ் பெஸ்ட்டு. நீங்கள் எது வந்து இந்த மாதிரி கும்பகோணம் தஞ்சாவூர் வரணும்னா சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். விடிஞ்சப்பறம் ஒரு செம்மையான மேட்ரு இருக்குது, அப்படியே நம்ம போகிற வழியில் பார்ப்போம். அதோட அந்த வீடியோவை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
இந்த மாதிரி ஊர் சைடுலாம் வந்துட்டு நம்ம சன்ரைஸ் பார்க்குற அந்த அழகே தனி தாங்க. என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பைபாஸ் நாலு ரோட்டில் இருக்கோங்க. ஒன்று ஒன்று ஒரு ஒரு முக்கியமான ஊருக்கு போகிறது. இது வந்து மெயின் கும்பகோணத்துலேருந்து வர வழி. இது வந்து உங்களுக்கு புதுக்கோட்டை, நாகூர், மன்னார்குடி, திருவாரூர் எல்லாம் போகிற வழி. இந்த பக்கம் போனீங்கன்னா காரைக்கால் வரும். அப்படியே இந்த சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மயிலாடுதுறை ரோடு. அப்படியே நீங்கள் இந்த பக்கம் கட் பண்ணிங்கன்னா மயிலாடுதுறை வழியாகவும் நீங்கள் சென்னை போகலாம். இல்லைனா இப்படி போனீங்கன்னா அணக்கரை கட் பண்ணி அப்படியே போயிடலாம். இந்த நேரத்தில் நம்ம வந்து கும்பகோணத்தோட ரயில் ஹிஸ்ட்ரி பார்த்துடலாம் மக்களே. நம்மளுக்கு வந்து அதாவது எனக்கு வந்து இந்த ப்ராட் கேஜ் காலை பற்றி தான் தெரியும். மீட்ரு கேஜை பற்றிலாம் எனக்கு தெரியாது. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுன்னா நீங்கள் மீட்ரு கேஜ் காலத்தை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து ப்ராட் கேஜ் பார்க்கலாம். ஆரம்ப காலத்தில் அதாவது நான் வந்து சின்ன வயசாக இருக்கும் போது இங்கே வந்து வர ஒரே ஒரு ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க. சில பேருக்கு ஷாக் ஆகலாம், இல்லை ராக்ஃபோர்ட் எங்களை கும்பகோணம் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அந்த காலத்தில் வந்துச்சு. இந்த மெயின் லைன் வந்து உங்களுக்கு மீட்ரு கேஜ் வந்து ப்ராட் கேஜ் கன்வர்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கும்பகோணம் வரைக்கும் தான் வந்து முடித்தாங்க ரூட்டை. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்ஃபோர்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாங்க. ராக்ஃபோர்ட் திருச்சி வந்து திருச்சியிலேருந்து ரிவர்சல் எடுத்து தஞ்சாவூர் கும்பகோணம் வரைக்கும் வரும். ஸோ அந்த காலத்துலலாம் வந்து கும்பகோணம் வரணும்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே தானே வண்டி கிளம்போம். ஸோ அழகாக நீங்கள் வந்து ஏறி போயிடலாம். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னால மார்னிங் வந்து ஒரு 8 மணி வாக்கில், 7:30-8 மணி வாக்கிலையோ தான் இங்கே வருவோம் நம்ம. ஸோ அழகாக வந்து இருக்கிற சீனியர்லாம் ரசிச்சுட்டு சூப்பராக வந்து சேரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மெயின் லைன் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து திருச்சியோட ராக்ஃபோர்ட்டை கட் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு உழவன் ஒரு வண்டியை விட்டுட்டாங்க தனியாக. அந்த உழவன் முன்னாடி உங்களுக்கு வந்து மண்ணை எக்ஸ்பிரஸ்ஸு, காரைக்கால் வழியாக உங்களுக்கு வேளாங்கண்ணி போகிற எக்ஸ்பிரஸ்ஸு, அது எல்லாமே வந்து கும்பகோணம் வந்து தான் போகும். அப்போ வந்து அந்த மயிலாடுதுறை டு அந்த திருவாரூர் ரூட்டு முடியல. ஸோ அந்த பீரியடும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த டயத்தில் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்கும் கும்பகோணம் வரத்துக்கு. உழவன் இருக்கும், ராமேஸ்வரம் இருக்கும், மண்ணை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மயிலாடுதுறை டு திருவாரூர் செக்ஷன் முடித்தோடனே அந்த ரெண்டு வண்டியும் கட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக இப்போத்துக்கு நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு தலைவன், அது தாங்க உழவன் எக்ஸ்பிரஸ். ஒரு அருமையான வண்டிங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஏரியாவில் வரணுன்னா உழவன் எக்ஸ்பிரஸ் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். வெறும் 200 ரூபா கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து சேர்ந்துடலாம். ஸ்லீப்பர் பஸ்லேயோ இல்லை நார்மல் ப்ரைவேட் பஸ்லேயோ ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய டிக்கெட்டில் இங்கே 3 பேர் நீங்கள் வந்து சேர்ந்துடலாம். இதோட இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் மக்களே. லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய். பாய் மக்களே, பாய்.